இன்னைக்கு மௌனராகம் சீரியல் இன்னைக்கு எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ஹாலில் உட்காந்துட்டுருக்கிறாரு, பாட்டு கேட்டுட்டுருக்கிறாரு அப்படியே ஹெட்ஃபோன் வச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சக்தி வந்து அப்படியே வராங்க, அப்படியே கார்த்திக்கிட்ட வந்து இன்னும் இப்போ பார்த்துட்டுருக்கிறேன். உடனே கார்த்தி இப்போ கார்த்தி வந்து சக்தியை பார்த்தோன்னே ஹாய் சக்திக்குட்டி அப்படின்னு பேசுகிறாங்க. பேசுகிறப்ப இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒன்று காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி ஸ்கூல் என்ன அல்ல நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. நீ தான் ஓரத்தில் இருந்துகிட்டே உனக்கு தான் கஷ்டமாக இருக்குது. பின்ன இல்லையே நீங்கள் எல்லாம் வந்தீங்க, எல்லாத்துக்கும் எல்லோரும் அழுதுகிட்டு ஆட்டோகிராஃப் போட்டீங்க, ஜாலியாக தானே இருந்தீங்க அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. உடனே நீ ஏன் எல்லாத்துக்கிட்டையும் வந்து அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு கார்த்தி கேட்குறாரு. ஆமாப்பா, அப்பா அம்மா யாருன்னு கேட்டால் யாரை காட்டுறது அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. அது ரைட்டு தான், உங்கள் அப்பாவை தான் உங்கள் முன்னாடி வரைக்கும் பயந்துட்டுருக்கிறாரே அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அப்பாவை பற்றி தப்பாக பேசாதீங்க, அப்பாவை திட்டாதீங்க அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு, சரி உங்கள் அப்பா வர வரைக்கும் நானே உனக்கு அப்பாவாக இருக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. உடனே உங்களுக்கு ஒன்று காட்டுறவனு அப்படின்ட்டு டக்குன்னு இப்போ நோட் அவங்க ஸ்கூல் நோட் காட்டுறாங்க, டெஸ்ட் எழுதல நோட் காட்டுறாங்க. அதில் எல்லாமே 100 இருக்குது. அவரை நோட்டு காட்டிட்டு கார்த்தி நோட்டை பார்க்குறாரு. நோட்டை பார்த்துட்டு, ஏ அதில் போய் கொஞ்ச நாளே 100 வாங்கிட்டியா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, கார்த்தி சார் உங்கள்கிட்ட இதில் ஒரு விஷயம் காட்டணும், எல்லா நோட்லேயும் சக்தி சக்தின்னு தான் இருக்குது, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கே இன்சில் கேன்னு ஓட்டு இருக்குது, எப்படி இதில் மட்டும் கே வந்துருந்து இல்லை அப்படின்னு சக்தி கேட்குறாங்க. உடனே உனக்கு அப்பா அம்மா தான் இல்லைன்னு சொல்லிட்டே இன்சில் இருக்கணும்னு நினைக்கிறியா, அந்த இன்சில் நான் தான் போட்டேன், உன் பேருக்கு பின்னாடி கிருஷ்ணாங்கிறது நான் தான் போட்டேன் அப்படின்னு ரொம்ப பாசமாக சொல்கிறாரு சக்திக்கிட்ட. சக்தி அப்படியே ரொம்ப பாசமாக அப்படியே கார்த்தியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, எங்கள் ஸ்கூலில் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் சைன் வாங்கிட்டு வர சொல்லிக்கிறாங்க, சைன் நீங்கள் போகிறீங்களா இல்லை பெரியப்பாட்ட நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. ஏய் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நோட்டை வாங்கிட்டு, இதை விட எனக்கு பெரிய வேலையே இல்லை, நீ போய் உடனே பேனை எடுத்துகிட்டு வா, நான் உடனே சைன் போடுறேன் அப்படின்னு சந்தோஷத்தில் சொல்கிறாரு. உடனே சக்தி மேலே போய் பேன் எடுத்துகிட்டு வராங்க. வந்தோடனே கார்த்தி வந்து நோட்புக்கில் சைன் போடுறாங்க. சைன் போட்டு ரொம்ப சந்தோஷமாக கொடுக்குறாங்க. உடனே சக்தி அந்த நோட்டை வாங்கிட்டு, கார்த்தி சார் இந்த நோட்டை நான் யாருக்கும் காட்ட மாட்டேன், நானே வச்சு பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிடுறாங்க. உடனே கார்த்தி அப்படியே அந்த அப்படியே இப்போ நோட்டை கொடுத்த சந்தோஷத்தில் அப்படியே புல்லரிச்சு போய் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதோட அந்த சீன் முடிச்சுட்டு அடுத்த சீன் வந்து சக்தி வந்து டைனிங் ஹாலில் சாப்பிட போட்டுக்கிறாங்க. முரளி வந்து கிச்சன்லேருந்து தோசை விட்டுக்கிறாரு. உடனே சக்தி இருந்துக்கிட்டு, பெரியப்பா சீக்கிரம் வாங்க நேராச்சு அப்படின்னு சத்தம் போடுறாங்க. உடனே முரளி வேகமாக ஓடிடுறாரு. இதா உடனே ரெடி அப்படின்னு வர்றாரு. உடனே ஒரு தோசை குறைக்க இவ்வளோ நேரமா, பெரியமா இருந்தால் நேரம் 10 கொடுத்து சுட்டு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ ரேட் பண்ணுறீங்க இப்படி, சாரி மேடம் எனக்கு கிச்சனில் சரியாக அனுபவம் இல்லை அப்படின்னு கிண்டா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து கார்த்தியும் வராரு. வந்தோடனே ஜாலியாக எல்லாம் பேசுகிற பார்த்துட்டு எவரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. உடனே சத்தியம் வந்து வயசு பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் ஜாலியாக காமெடி பண்ணிட்டு, எனக்கு 40 உனக்கு கார்த்திக்கு எவ்வளோ வயசுங்க முடியும், கார்த்தி வந்துட்டு சைக்கிளை 2 அப்படின்னு காட்டுறாரு. உடனே சக்தி வந்துட்டு 20 அப்படிங்கிறாங்க. உடனே இப்படி காமெடியாக பேசிட்டு, சரி பெரியப்பா ஏதோ கரூர் கருகுன வாடகை அடிக்கிறதுக்கு முடி, ஐயோ தோசை அடுப்படியே பேசிட்டு வந்துட்டுன்னு சொல்லி வேகமாக ஓடுறாரு. இதையெல்லாம் வந்து கரெக்டாக விஸ்வநாதன் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு, சரி ராகவ மாதிரி சக்தி காத்தி இவங்க ரெண்டுத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு கோபமாக அப்படியே போயிடுறாரு. உடனே பார்த்தீங்கன்னா சக்தியை வந்து ஸ்ருதி வந்து ஹாலில் கொந்துக்கிறாங்க, கொஞ்சம் தனியாக கொந்துக்கிறாங்க. உடனே மேலேருந்து ராகவ் வராரு, வந்து ஸ்ருதிகிட்ட ஜாலியாக பேசுகிறாங்க. பேசும்படி எங்கள்கிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்படி, சரி என்னை வந்து சார் சார்னு கூப்பிடாத அப்படிங்கிறாங்க ராகவ்.
வேறு எப்படி கூப்பிட முடியும், வேறு எப்படி அப்படின்ட்டு கா என்ன ராகவம் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. ஐயோ நீங்கள் பிக்கு நான் சும்மால், உங்களை எப்படி நான் பேர் சொல்லி கூப்பிட்றது முடியும், சரி என்ன ப்ரோன்னு கூப்பிடு அப்படிங்கிறாங்க. ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சரி என் கூட நீங்கள் ஜாலியாக விளையாடுறீங்களா அப்படி, அவ்வளோதானே விளையாண்டா போச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து சக்தி கூட எல்லாம் பேசாதீங்க, அவளை இங்கேருந்து எப்படியோ தூக்கிட்டு போயிருங்க, அவள் ரொம்ப மோசம் அப்படி அப்படிங்கிறாங்க. ஏ சக்தி உனைய மாதிரி சின்ன பொண்ணு தானே அப்படி, இல்லை அவள் சின்ன பொண்ணு கிடையாது அவள் ரொம்ப மோசம் அப்படிங்கிறாங்க. சரி அவனை அவன் எங்கள் தூக்கிட்டு போயிடுற அப்படிங்கிறாங்க, ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க சுஜி. சரி ப்ராமிஸ் அப்படின்னு ஜாலியாக ப்ராமிஸ் பண்ணிவிட்டு சரி ரெண்டு பேரும் விளையாடலான்ட்டு தூக்கி முதல வச்சு விளையாடலான்ட்டு சுற்றி ஜாலியாக சுற்றிட்டுக்கிறாரு சுஜி எடுத்து ராகவ். இதை வந்து காதாம்பரியோட அம்மா வந்து பார்த்துறாங்க. பார்த்துட்டு ஏ ஏய் அவளை விடு விடு அப்படின்ட்டு, ஏ ஸ்ருதி உடனே அவன் மேலே போக அம்மா கூப்பிட்றாங்க, ஏன் இவங்க எல்லாம் வைரா முடியும், இல்லை நீங்கள் தான் யார் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, மூணு பேர் நீங்கள் அம்மா அங்க தாத்தா மூணு பேர் தானே பேசி தனியாக பேசிகிட்டு இருக்கிறீங்க, எங்களோட யாரும் பேசுறதில்ல, எங்களோட யாரும் விளையாடுறதில்ல, இவர் தான் எங்கள்கிட்ட ஜாலியாக சாக்லேட் வாங்கி கொடுக்குறாரு விளையாடுறாரு, இவங்கூட தான் இவர் கூட தான் நான் இருப்பேன் மேலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி உடனே காதம்பரி காதம்பரின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அவங்க அம்மா. உடனே காதம்பரி ரெண்டு பேரும் வராங்க. வந்தோடனே காதம்பரி வந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டே சண்டை போகிறாங்க. ஒழுங்காக அங்கே வா அவங்க அவங்க கூட பேசாத அப்படி, இல்லை மம்மி அவர் தான் அவரோட தான் நான் இருப்பேன் இனிமேல், அப்பா வந்து சக்தியோடு தான் பேசுகிறாங்க எங்கிட்ட பேசுகிறதில்ல, இவர் தான் எங்கிட்ட பேசிட்டு இருக்காரு, நான் இவரோட தான் விளையாடுவேன் இவரோட தான் இருப்பேன் இனிமேல் அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு ராகவ் வந்துக்கிட்டு பார்த்தீங்கள ஏ ரத்தம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப வில்லத்தனமாக பேசுகிறாங்க. ஏ ரத்தம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு உடனே ஷாக் ஆகிறாங்க காதம்பரி. பார்த்தீங்களா டேடி பார்த்தீங்களா டேடி முடி, ஏய் மெதுவாக பேசி யாராச்சும் கேட்டுற போகிறாங்க அப்படின்னு விஸ்வநாதன் பயப்படுறாரு. இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கிறா நம்ம எப்படி பேச முடி, இனிமேல் அவளை ஒன்றும் பண்ண முடியாது அவள் எங்கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். உடனே ஸ்ருதி இருந்துக்கிட்டு ப்ரோ நாம் போவாங்க ஜாலியாக விளையாடலாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுறாரு ராகவ் கோபமாக. அப்படியே கதை படி பார்த்துட்டுருக்குறாங்க. அதோட எபிசோட் இன்னைக்கு முடிச்சுக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீ ராகவ் வந்து சத்தியை தூக்கிட்டு போய் அங்கே போயிடுவாங்களா, இல்லை ஸ்ருதியை கூட்டிகிட்டு போயிடுவாங்களா அங்காச்சி வெளியே வீட்டுக்கு விட்டு வெளியே. விஸ்வநாதன் வந்து என்ன பிளான் பண்ணுவார் ராகவ் மடக்கிறதுக்கு, அதே மாதிரி சக்தியை காத்திக்கிட்டு இருந்து பிரிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி வணக்கம்.